ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு ஆடிப்பூரம் சிறப்பு பதிவாக ஆண்டாளின் வாரணமாயிரம் பாசுரத்தை பார்க்கலாம் வாருங்கள் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் இந்த உலகத்தில் திருவாடிப்பூரத்தில் அவதரித்து உலகு உய்ய அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் இரண்டு ஒன்று திருப்பாவை இன்னொன்று நாச்சியார் திருமொழி ஆண்டாளுக்கு எம்பெருமானை காண வேண்டும் என்ற ஆசை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்தது ஆனால் அவள் ஆசைப்பட்டபடி அவனை காண முடியவில்லை அவளுடைய காதலை மேலும் மேலும் பெருக்க வேண்டுமென்று அந்த எம்பெருமான் எண்ணினான் போலிருக்கிறது அதனாலேயே அவனும் பாராமுகமாக இருந்தான் ஒரு கட்டத்தில் அவளை நாம் முற்றிலுமாக புறக்கணித்தால் அவள் உயிர் தருத்திருக்க மாட்டாள் என்ற நிலை வந்தபோது அவளது கனவிலாவது காட்சி தருவது என்று தீர்மானித்துக் கொண்டான் கண்ணபிரான் கனவில் வெறும் தோற்றம் மட்டுமல்ல ஒரு திருமண ஏற்பாட்டையே நடத்தி தான் அவளை மணந்து கொள்வதாகவே சம்பவங்களை அமைத்தான் அப்படி தான் கனவில் அனுபவித்தவற்றை தன் உயிர் தோழிக்கு சொல்லுவதாக அமைந்துள்ளதுதான் வாரணமாயிரம் என்ற பதிகம் இது நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்றுள்ளது முதல் பாடல் மாப்பிள்ளை அழைப்பு பற்றியது வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழி நான் ஸ்ரீமன் நாராயணன் என்னை மனம் புரிய தீர்மானித்து விட்டான் என்னை பெண் கேட்டு வரும் சம்பிரதாயமாக ஆயிரம் யானைகள் சூழ வீதியில் வலம் வருகிறான் அவனை வரவேற்கும் வகையில் நகரமெங்கும் கட்டப்பட்ட தோரணங்கள் மக்கள் தம் கரங்களில் வைத்திருக்கும் பூரண கும்பங்கள் மற்றும் பல மங்கள அலங்காரங்கள் எல்லாவற்றையும் நான் என் கனவில் கண்டேனடி என் தோழி அப்படின்னு தன்னுடைய கனவை தன் தோழியிடம் சொல்கிறாள் ஆண்டாள் இரண்டாவது பாடல் நிச்சயதார்த்தம் பற்றியது நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கணாக்கண்டேன் தோழி நான் இதன் பொருள் மறுநாள் அவனுக்கும் எனக்கும் திருமணம் என்று முகூர்த்தம் நிச்சயித்தான் கண்ணன் கமுகு பாளையால் வேயப்பட்டிருந்த பந்தலின் கீழ் அந்த மாதவன் கோவிந்தன் ஒரு காளை போல வீட்டிருந்து இவ்வாறு அறிவிப்பதை நான் என் கனவில் கண்டேனடி தோழி மூன்றாம் பாடல் பெரியோர்களின் அனுமதி பற்றியது இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தோழினான் இதன் பொருள் இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் இந்த திருமணத்தை இனிதாக நிறைவேற்றிட இந்த பூலகிற்கு இறங்கி வந்தார்கள் என்னை அவர்கள் கண்ணனுக்கு தாரை வார்த்துக் கொடுக்க விரும்புகிறார்களாம் அதற்காக துர்கை என்ற நாத்தனாரிடம் பலவாறாக அவர்கள் பேச அந்த துர்கையும் எனக்கு கல்யாண புடவையை உடுத்திவிட்டு மலர்ச்சரங்களை என் கூந்தலில் சூட்டியதை நான் என் கனவில் கண்டேனடி தோழி நான்காம் பாடல் காப்பு கட்டுதல் பற்றியது நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான்கட்ட கணா கண்டேன் தோழினான் இதன் பொருள் அந்தணர்கள் பலர் நான்கு திக்குகளிலிருந்தும் தாம் கொண்டு வந்திருந்த தீர்த்தங்களை எங்கள் இருவர் மீதும் தெளித்து மங்களாசாசனம் செய்தார்கள் அது மட்டுமா கண்ணபிரானோடு என்னை இணைத்து கங்கண நூல் கட்டும் அந்த மெய்சிலிருக்கும் காட்சியையும் நான் என் கனவில் கண்டேனடி தோழி ஐந்தாவது பாடல் இது மனம் முடிக்க மகனாக பெருமாள் வந்த நிலை பற்றியது கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கண்டேன் தோழி நான் அழகிய இளம்பெண்கள் மங்கள தீபங்களையும் பூரண கும்பங்களையும் ஏந்தி எதிர்கொண்டு வர கண்ணபிரான் பாதுகை அணிந்து இந்த பூமியே அதிரும்படியாக நடந்து வந்த அந்த அற்புதக் காட்சியை நான் கனவில் கண்டேனடி என் தோழி ஆறாம் பாடல் திருமணம் முடித்து கைப்பிடித்தல் பற்றியது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் இதன் பொருள் மங்களவாத்தியங்கள் முழங்க சங்குகள் ஒழிக்க முத்து பந்தலின் கீழ் என் கண்ணவிரான் புன்னகையுடன் என் கரம் பற்றி திருமண பந்தலில் தன்னோடு என்னை பிணைத்து கொண்டதை நான் என் கனவில் கண்டேனடி தோழி ஏழாம் பாடல் அக்னியை வலம் வருதல் பற்றியது வாய் நல்லார் நல்ல மறைவோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாகளிர் அண்ணான் என் கை பற்றி தீவளம் செய்ய கணாக்கண்டேன் தோழி நான் இதன் பொருள் வேதியர்கள் வேதம் ஓதினார்கள் அந்த மந்திரங்களை கண்ணன் பின்மொழிந்து அக்னி கொண்டு இயற்ற வேண்டிய சடங்குகளை மேற்கொண்டான் பிறகு என் கரத்தை பற்றி கொண்டு அந்த ஹோம தீயை சுற்றி வளம் வந்ததை நான் என் கனவில் கண்டேனடி தோழி எட்டாவது பாடல் அம்மி மிதித்தல் பற்றியது இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் இந்த பிறவிக்கு மட்டுமல்லாது ஏழேழ் பிறவிக்கும் நம் நற்கதிக்கு காரணமானவன் நாராயணன் அவன் தன்னுடைய தாமரை போன்ற திருக்கரங்களால் எனது பாதங்களைப் பற்றி அம்மி மிதிக்க வைத்ததை நான் கனவில் கண்டேனடி என் தோழி ஒன்பதாவது பாடல் பொறியிடுதல் பற்றியது வரிசிலை வாழ்முகத்து என்னை மார் தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் அச்சுதன் கைமேல் என் கைவைத்து பொறிமுகந்து அட்ட கணாக்கண்டேன் தோழி நான் இதன் பொருள் கண்ணபிரான் திருக்கரத்தின் மீது என் கையை வைத்து அதில் பொறிகளை அள்ளிப் பரிமாறினார்கள் அந்த பொறியை என் கரங்களை பற்றியவாறே அக்னியில் ஆகுதி செய்வதை நான் கனவில் கண்டேனடி என் தோழி பத்தாம் பாடல் மணமக்கள் ஊர்வலம் பற்றியது குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மா மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனம் ஆட்ட கனாக்கண்டேன் தோழினான் இதன் பொருள் குங்குமக் குழம்பையும் சந்தனத்தையும் நாங்கள் இருவரும் பூசிக்கொண்டு இருவருமாக யானையின் மீதேறி வீதி ஊர்வலம் வந்தோம் எங்கள் இருவரையும் வசந்த நீரில் நீராட்டியதை நான் கனவில் கண்டேனடி என் தோழி என்று அவள் மகிழ்ச்சியுடன் தன் தோழியிடம் தன் கனவை பற்றி பகிர்ந்து கொள்கிறாள் பதினொன்றாம் பாடல் இந்த வாரணமாயிரம் பாடலை பாடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி கூறுகிறது ஆயனுக்கு அதற்காக தான் கண்ட கனாவினை வேயற் புகழ் வில்லிப்புத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே இதன் பொருள் ஆயனாரை அதாவது அரங்கனை அடைவதாக தான் கண்ட கணாவினை வேயற் புகழும் வில்லிப்புத்தூர் கோண் பட்டர்பிரான் கோதை சொல்லும் இந்த தூய தமிழ் மாலை ஈரைந்தும் அதாவது பத்து பாடல்களும் வல்லவர் பெறற்கரிய நல்ல பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்திருப்பார்கள் மாதவனுடன் மனம் நடந்த மகிழ்ச்சியில் கோதைக்கு சொற்கள் முன்னும் பின்னுமாய் வருகின்றன மேலே இரண்டு நிகழ்ச்சிகளையும் ஒன்றில் ஒன்றாய் கலந்து சொல்கிறாள் இவ்வாறு ஸ்ரீவில்லிப்புத்தூராரின் மகளான கோதை தான் கனவில் கண்ட தன் திருமண வைபவங்களை தூய தமிழ் பாமாலையாக தொடுத்து அருளியிருக்கிறாள் இந்த நூலினை கற்கும் எல்லா பெண்களும் திருமண பந்தத்தில் ஈடுபடுவர் அவர்கள் இல்லறம் தழைத்து நல்லறம் வளர நல் மக்கள் பேரும் எய்திட இந்த பாசுரம் அருள் செய்யும் இந்த வாரணமாயிரம் பாசுரங்களை திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்கள் நித்தமும் பாடி பரவினால் திருமண வாய்ப்பு விரைவில் கிட்டும் மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளுக்கும் பூ பூமாலைகள் சமர்ப்பிப்பதாக வேண்டுதலும் செய்து கொள்ளலாம் அதே போல திருமணம் முடிந்ததும் தம்பதியராக சென்று ஸ்ரீவில்லிப்புத்தூர் இறை தம்பதிக்கு மாலைகள் சமர்ப்பித்து காணிக்கை செலுத்தலாம் மார்கழியிலும் ஆடிப்பூர தினத்திலும் நித்தியமுமே மனம் ஒப்பி இந்த பாடல்களை சொல்லி வாருங்கள் தங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்